அனைவருக்கும் வணக்கம். அன்புக்கினிய மாணவர்களே, சென்ற வகுப்பில் விகிதமுறையங்களுடைய கணித செயல்பாடுகளை பற்றி நாம் தெளிவாக கற்றுள்ளோம். அதை நாம் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்த கடமைப்பட்டுள்ளேன். கணித செயல்பாடுகள் என்றாலே நமக்கு தெரிந்த விஷயம்தான், கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். இப்போ விகிதமுறையங்களை எப்படி கூட்டுறது, எப்படி கழிக்கிறது, எப்படி பெருக்கணும் அப்படிங்கிறத சென்ற வகுப்பில் நம்ம தெளிவாக பார்த்தோம். அதற்கான பயிற்சிகளும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதை நீங்கள் இப்போ செஞ்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் உங்களுக்கு ஓரளவு ஒரு தெளிவு ஏற்பட்டிருக்கும். இந்த வகுப்பில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, அதே விகிதமுறை எண்களில் உள்ள பண்புகள், நம்ம இயல் எண்கள், மொழி எண்கள், முழுக்கள், இந்த மாதிரி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா முழுக்களே நம்ம நிறைய பண்புகள்லாம் பார்த்துருக்கோம். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான், என்ன பார்த்துருக்கோம், அதாவது அடைவு பண்பு, பரிமாற்று பண்பு, சேர்ப்பு பண்பு, பங்கீட்டு பண்பு, கூட்டல் நேர்மாறு, பெருக்கல் நேர்மாறு, இந்த மாதிரியான பண்புகளை நம்ம பார்த்துருக்கோம். சென்ற வகுப்புகளில் நீங்கள் இதை படிச்சிருப்பீங்க. இப்போ நம்ம அதே தான் இங்கே பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல விகிதமுறை எண்களின் பண்புகளில் அடைவு பண்பு, ஆங்கிலத்தில் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, க்ளோசர் ப்ராப்பர்ட்டி பற்றி இப்போ பார்க்க போகிறோம். க்ளோசர் ப்ராப்பர்ட்டியில் ஃபஸ்ட்டு முதல்ல கூட்டலின் அடைவு பண்பு. நம்ம ஏதாவது ஒரு இரண்டு விகிதமுறை எடுத்துக்கிடுவோம். உதாரணத்துக்கு ஏபி அப்படின்னு ரெண்டு விகிதமுறை எடுத்துக்கிட்டோம்னா, ஏ கமா பி என்பன இரண்டு விகிதமுறை எண்கள் எனில் கூட்டலினுடைய அடைவு பண்பு. ஏபி என்பன இரண்டு விகிதமுறை எண்கள்னா அதனுடைய கூட்டுத்தொகையும் ஒரு விகிதமுறை எண்ணாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஏங்கிற எண்ணை 2/3 அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். ஏ 2/3, பி -4/3, இது இரண்டும் இரண்டு விகிதமுறை எண்கள். இப்போ இது ரெண்டையும் நம்ம கூட்டுவோம். ஏ பிளஸ் பி தட் இஸ் ஈக்வல் டு 2/3 பிளஸ் -4/3. இப்போ இரண்டும் வந்து பகுதி ஒரே மாதிரி இருக்கு, நம்ம கூட்டுறது ரொம்ப எளிது, உங்களுக்கு தெரியும் இல்லையா. பகுதியை அப்படியே கீழே போட்டுட்டு தொகுதியை மட்டும் கூட்டிடுவோம். 2 + -4 கூட்டினா என்ன வரும், -2/3. -2/3ங்கிறது என்னது, ஒரு விகிதமுறை எண். ஸோ அப்போ இரண்டு எண்களினுடைய விகிதமுறை எண்களுடைய கூட்டுத்தொகை ஒரு விகிதமுறை எண்ணாக இருக்குது. அதனால விகிதமுறை எண்கள் அடைவு பண்பை பெற்றிருக்கிறது. எதை பொறுத்து, கூட்டலை பொறுத்து அடைவு பண்பை பெற்றிருக்கிறது. அதே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பெருக்கலுக்கு பார்க்கலாம். பெருக்கலை பொறுத்து அடைவு பண்பு. அதே மாதிரி இரண்டு விதமான விகிதமுறை எண்களை எடுத்துக்கிடுவோம். ஏபி, ஏங்கிற ஒரு விகிதமுறையன், பின்னு ஒரு விகிதமுறையன். இந்த இரண்டு விகிதமுறையினுடைய பெருக்குத்தொகை என்னவா இருக்கும், ஏ பெருக்கல் பி சீக்வல் டு ஏபி. இந்த ஏ கமா ஏ பெருக்கல் பி ஏபி, இந்த இரண்டு விகிதமுறையன்களினுடைய பெருக்குத்தொகையும் கண்டிப்பாக நமக்கு என்னவா இருக்கும், ஒரு விகிதமுறையனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதா. என்னது, பெருக்களை பொறுத்து விகிதமுறையங்களுடைய அடைவு பண்பு நிறைவு செய்தா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏங்கிறத ஒரு விகிதமுறை எடுத்துக்கிடுவோம். சீக்வல் டு 3/4, ஏங்கிற விகிதமுறையன் 3/4, பிங்கிற விகிதமுறையன் -1/2. அடைவு பண்பு என்ன சொல்லுது, இரண்டு விகிதமுறையினுடைய பெருக்குத்தொகை மீண்டும் ஒரு விகிதமுறையனாக இருக்கணும். பார்ப்போமா. இப்போ ஏ பெருக்கல் பி சீக்வல் டு 3/4 பெருக்கல் -1/2. பெருக்கலுடைய அதாவது விகிதமுறையினுடைய செயல்பாடுகளில் பெருக்கல் செயல்பாடு பார்த்துருக்கோம். இரண்டு விகிதம் எண்களை பெருக்கும்போது என்ன செய்யணும், என்ன பண்ணுவோம், அந்த இரண்டு விகிதமுறை எண்ணையும் பெருக்குவோம். பெருக்கின பின்னால் அதனுடைய தொகுதியை தொகுதியும் பெருக்குவோம். அது மாதிரி பகுதியும் பகுதியும் பெருக்குவோம். 3 - 1 பெருக்கினா என்ன வரும், -3. 4 - 2 பெருக்கினா 8. ஸோ -3/8. இப்போ -3/8 என்பது ஒரு விகிதமுறை எண். ஸோ இரண்டு விகிதமுறை எண்களுடைய பெருக்குத்தொகை மீண்டும் ஒரு விகிதமுறை எண்ணாக இருப்பதால் இந்த பெருக்களை பொறுத்து அடைவு பண்பை என்ன செய்யுது, நிறைவு செய்கிறது. கூட்டலை பொறுத்தும் நிறைவு செஞ்சிருக்கு அடைவு பண்பை, பெருக்களை பொறுத்து என்ன பண்ணியிருக்கு, அடைவு பண்பை நிறைவு செய்திருக்கிறது. இப்போ முதல் பண்பு அடைவு பண்பு க்ளோசர் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டோம். இரண்டுமே என்னது, கூட்டலையும் பெருக்களையும் பொறுத்து நிறைவு செய்கிறது. அடுத்ததாக பரிமாற்று பண்பு. பரிமாற்று பண்பு, இதை ஆங்கிலத்தில் என்ன
என்ன சொல்லணும் கேட்டீங்கன்னா காமுடேட்டிவ் லா ஆர் காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இப்போ பரிமாற்று பண்பில் கூட்டலுக்கான பரிமாற்று பண்பை பார்க்க போகிறோம். முதல்ல கூறிய மாதிரியே இரண்டு விகித பொருள் எடுத்துக்கிடுவோம். என்னென்னு கேட்டிங்கன்னா ஏ பி அப்படின்னு ரெண்டு விகித பொருள் எடுத்துக்கிடுவோம். ஏபி அப்படின்னு ரெண்டு விகித பொருள் எடுத்துக்கிட்டு இதை என்ன பண்ண போகிறோம், கூட்ட போகிறோம். ஏஎம் பியும் கூட்டுறது பியும் ஏயும் கூட்டுறதுக்கு ஒன்றா இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த கூட்டலை பொறுத்து விகித பொருள் என்ன செய்யுது, பரிமாற்று பண்பை நிறைவு செய்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஏங்கிறத வந்து மைனஸ் 7/8 அப்படின்னு ஒரு எண்ணம் எடுத்துக்கிறோம். ஏங்கிறது அப்படி என்னது மைனஸ் 7/8, பி அப்படிங்கிறது 3/5. இப்போ ரெண்டு விகித பொண்ணை எடுத்துக்கிட்டோம். இந்த ரெண்டு விகித பொண்ணை எடுத்துக்கிட்டு இந்த பரிமாற்று பண்பை கூட்டலை பொறுத்து நிறைவு செய்கிறதா அப்படின்னு நம்ம இப்போ நம்ம இந்த போர்டில் பார்ப்போம். இப்போ ஏ பிளஸ் பி என்ன வரும், மைனஸ் 7/8 பிளஸ் 3/5. இப்போ கூட்டுவோமா, இப்போ மைனஸ் 7/8 3/5 கூட்டணும். கீழே பகுதியை பார்த்தீங்கன்னா வெவ்வேறாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வெவ்வேறாக இருந்தால் இதுக்கு மீச்சியமாக கண்டுபிடிச்சி சமான விகித முறையான எடுத்து ஆக்கி ரெண்டையும் கூட்டுவோம். இங்கே மைனஸ் 7 × 5 மைனஸ் 35 ப்ளஸ் 3 × 3 = 24. அப்போ மைனஸ் 35 24 போச்சுன்னா மைனஸ் 11/40. இப்போ இரண்டு விகித முறைகளை கூட்டுத்தொகை மைனஸ் 11/40. இது வந்து ஏ பிளஸ் பி. இப்போ பி பிளஸ் ஏ பார்ப்போம். பி பிளஸ் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு 3/5 பிளஸ் மைனஸ் 7/8. இப்போ இது ரெண்டையும் கூட்டணும். இப்போ ரெண்டையும் கூட்டும்போது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பகுதி வெவ்வேறாக இருக்குது. இது மிச்சமாக 40 நம்ம பார்த்தது தான். இப்போ இதை கூட்டுவோம், 3 × 8 பிளஸ் 5 × −7 தட் இஸ் ஈக்குவல் டு 24 பிளஸ் மைனஸ் 35/40 தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 11/40. இப்போ ஏ பிளஸ் பி சீக்குவல் டு பி பிளஸ் ஏ, அங்கேயும் மைனஸ் 11/40 இங்கேயும் மைனஸ் 11/40. ஸோ இந்த பரிமாற்று பண்பை கூட்டலை பொறுத்து நிறைவு செய்கிறது. சரியா, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இதே இது பெருக்கலுக்கு நிறைவு செய்கிறதான்னு பார்ப்போம். அதே மாதிரியே இரண்டு விகித பொருள் எடுத்துக்கலாம். விகித பொருள் எடுத்துட்டு என்ன பண்ணிடலாம், பெருக்கலுக்கு நிறைவு செய்கிறதான்னு பார்ப்போம். இப்போ மைனஸ் ஏ வந்து என்ன செய்யலாம், மைனஸ் 7/8 அப்படின்னு ஒரு விகிதம் எடுத்துக்கிடுவோம். பி சீக்குவல் டு 3/5 அப்படின்னு ஒரு விகிதம் ஒன்று எடுத்துக்கிடுவோம். ஏ சீக்குவல் டு மைனஸ் 7/8 பி சீக்குவல் டு 3/5. இப்போ பெருக்கலை பொறுத்தன என்னது, ஏ இன்ட்டு பி சீக்குவல் டு பி இன்ட்டு ஏ. இப்படி நிரூபிச்சிட்டோம்னா பெருக்கலை பொறுத்து என்ன பண்ணுது, பரிமாற்று பண்பு நிறைவு செய்கிறதா அர்த்தம். இப்போ நம்ம பார்ப்போம், மைனஸ் 7/8 பெருக்கல் 3/5 தட் இஸ் ஈக்குவல் டு 3/5 பெருக்கல் மைனஸ் 7/8. இப்போ பெருக்குவோம், தொகுதியை தொகுதி பெருக்க வேண்டியதான், மைனஸ் 7 × 3/8 × 5 தட் இஸ் ஈக்குவல் டு 3 × −7 = 5 × 8 மைனஸ் 21/40 சீக்குவல் டு மைனஸ் 21/40. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு சீக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு, இடதுபுறம் பக்கமானது வலது பக்கத்துக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த பெருக்களை பொறுத்து பரிமாற்று பண்பு என்ன செய்யுது, நிறைவு செய்கிறது. புரியுதா, நம்ம எப்படி கூட்டலுக்கு பார்த்தோமோ அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கோம், பெருக்களுக்கும் பார்த்துருக்கோம். இது என்ன செய்யுது, பரிமாற்று பண்பை நிறைவு செய்கிறது. எனவே விகிதமுறை எண்கள் பரிமாற்று பண்பை பெருக்களை பொறுத்து நிறைவு செய்கிறது. இப்போ இரண்டு பண்புகளை பார்த்துட்டோம். முதல்ல நம்ம பார்த்தது அடவி பண்பு, க்ளோசர் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். அடுத்து என்ன பண்ணுறோம், பரிமாற்று பண்பு பார்த்தோம், காம்படிட்டிவ் லா. நெக்ஸ்ட் வந்து என்னது, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அதாவது சேர்ப்பு பண்பு. சேர்ப்பு பண்பு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மூன்று விகித உரணை எடுத்துக்கணும், ஏ கமா பி மற்றும் சி அப்படின்னு மூன்று விகித உரணை எடுத்துக்கணும்.
இந்த மூன்று விகித புறனை எடுத்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி சீக்வல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இது வந்து என்னது, கூட்டலை பொறுத்து சேர்ப்பு பண்புக்கான விதி. இந்த சேர்ப்பு பண்பில் இந்த மாதிரி மூன்று விகித முறையன் ஏ பி சி அப்படின்னு மூணு எண்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. அதாவது முதல்ல பி ப்ளஸ் சியை கூட்டிட்டு ஏயை கூட்டுறதுக்கும் அல்லது ஏ ப்ளஸ் பியை கூட்டிட்டு சியை கூட்டுறதும் சமமாக வந்ததுன்னா கூட்டலை பொறுத்து விகித முறையன்கள் சேர்ப்பு பண்பை நிறைவு செய்கிறதாக அர்த்தம். ஏ சிக்குவல் டு ஒன்று பை ரெண்டு, பி சிக்குவல் டு மூணு பை அஞ்சு, சி சிக்குவல் டு ஏழு பை பத்து. சேர்ப்பு பண்பு விதிப்படி பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி சிக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இப்போ ஏக்கு என்ன வருது, ஒன்று பை ரெண்டு ப்ளஸ் பி என்ன வருது, மூணு பை ஐந்து ப்ராக்கெட் போட்டுக்கிறோம், ப்ளஸ் சி என்னது மைனஸ் ஏழு பை பத்து. இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு வச்சுக்குவோம், சரியா? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வருதுன்னு பார்ப்போம், அதுக்கடுத்து ரைட் ஹேண்ட் சைடு பார்ப்போம், சரியா? இப்போ பாருங்க, தட் இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டு. முதல்ல பாட் மாஸ்டர் ரூல் படி என்ன இருக்கணும், ப்ராக்கெட்டில் உள்ளது தான் நம்ம ஃபஸ்ட்டு செய்யணும். ஏன்னா இதை நம்ம வந்து சென்ட்ரல் வகுப்புலேயே படிச்சிருக்கோம். படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இம்பார்ட் டக்குன்னு என்ன பண்ணக்கூடாது, ஒன்று ப்ளஸ் ரெண்டையும் மூணு பை அஞ்சையும் கூட்டக்கூடாது. ஃபஸ்ட்டு முதல்ல என்ன செய்யணும், அடைப்பு குறிக்கல் உள்ளதை தான் கூட்ட போகிறோம். அப்போ மூணு பை ஐந்து ப்ளஸ் மைனஸ் ஏழு பை பத்து. இப்போ இது ரெண்டு வெவ்வேறுவாக இருக்குது பகுதி, வெவ்வேறாக இருந்தால் என்ன செய்யணும், சமான பின்னமாக்கி இதை மிச்சமாக கண்டுபிடிச்சி சமான பின்னமாக்கிட்டு தான் கூட்டணும். இப்போ அஞ்சுக்கும் பத்துக்கும் மிச்சமாக என்னது, பத்து தான், பத்து. அப்படின்னா மூணு இதுக்கு ரெண்டாவில் பிறக்கிறோம், மூணு இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் மைனஸ் ஏழு, இது முடிஞ்சிச்சு. தட் இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டு ப்ளஸ் மூணு ரெண்டா ஆறு ப்ளஸ் மைனஸ் ஏழு பை பத்து. தட் இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டு ப்ளஸ் ஆறையும் மைனஸ் ஏழையும் கூட்டினா என்ன வரும், மைனஸ் ஒன்று. குட், மைனஸ் ஒன்று பை பத்து. இப்போ ஒன்று பை ரெண்டு ப்ளஸ் மைனஸ் ஒன்று பை பத்து மறுபடியும் என்னது, பகுதி வெவ்வேறாக இருக்கு. இப்போ அதை வந்து மிச்சமாக கண்டுபிடிச்சி சமாதான விகிதப்படன் ஆகி அதை கூட்டணும். இப்போ ரெண்டுக்கும் பத்துக்கும் மிச்சமாக வந்து பத்து தான். அப்போ ஒன்று என்ன செய்யணும், ஐந்தால் பெருக்கணும், ப்ளஸ் மைனஸ் ஒன்று. தட் இஸ் ஈக்குவல் டு ஐந்து மைனஸ் ஒன்று பை பத்து. தட் இஸ் ஈக்குவல் டு நாலு பை பத்து. த லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன ஒரு ஆன்சர் வருது, நாலு பை பத்து. இப்போ அது மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிடுவோம். ரைட் ஹேண்ட் சைடு நம்ம வேலையே சொல்லியிருக்கோம், என்ன வந்திருக்கோம், ஏ ப்ளஸ் பி, ஏ என்னது ஒன்று பை ரெண்டு ப்ளஸ் பி என்னது மூணு பை அஞ்சு. இதை ஃபஸ்ட்டு கூட்டிட்டு ப்ளஸ் சி என்னது மைனஸ் ஏழு பை பத்து. அதாவது ஏயவும் பியவும் கூட்டிட்டு அப்புறமா என்ன செய்யணும், சியை கூட்டணும். இப்போ ஏயும் பியும் கூட்ட போகிறோம், ஒன்று பை ரெண்டு ப்ளஸ் மூணு பை அஞ்சு. இப்போ ரெண்டுக்கு அஞ்சுக்கு மிச்சமாக என்னது, பத்து. அப்போ அதை என்ன செய்யணும், அஞ்சால் பெருக்கணும், ஒன்று இன்ட்டு அஞ்சு ப்ளஸ் இதை ரெண்டால் பெருக்கணும் ப்ளஸ் மைனஸ் ஏழு பை பத்து. தட் இஸ் ஈக்குவல் டு ஐந்து ப்ளஸ் உயிரண்டா ஆறு பை பத்து ப்ளஸ் மைனஸ் ஏழு பை பத்து. தட் இஸ் ஈக்குவல் டு பதினொன்று பை பத்து ப்ளஸ் மைனஸ் ஏழு பை பத்து. பகுதி ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணிடலாம், நேரடியாக கூட்டிடலாம். பதினொன்று ப்ளஸ் மைனஸ் ஏழு ரெண்டையும் கூட்டினா என்ன வரும், நாலு பை பத்து. இது வந்து என்னது, ரைட் ஹேண்ட் சைடு. தட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. இடது பக்கத்திற்கு வலது பக்கம் சமமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த சேர்ப்பு பண்பானது கூட்டலை பொறுத்து விகித புறங்களுக்கு நிறைவு செய்கிறது அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கோம். ஒன்றும் பண்ணல, நம்ம மூன்று விகித புறம் எடுத்திருக்கோம், ஏபிசிங்கிற மாதிரி ஏ சிக்குவல் டு ஒன்று பை ரெண்டு, பிசி இக்குவல் டு மூணு பை அஞ்சு, சி சிக்குவல் டு மைனஸ் ஏழு பை பத்து அப்படின்னு சொல்லிட்டு மூணு விகிதம் எடுத்திருக்கோம். இடது பக்கம் அப்படிங்கிறத இதை ஃபஸ்ட்டு எடுத்திருக்கோம்.
இடது பக்கம் அப்படி சொல்றது என்ன பண்ணிருக்கோம் இதை வந்து என்ன செய்யிருக்கோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துருக்கோம் இதை வந்து என்ன பண்ணிருக்கோம் ரைட் ஹேண்ட் சைடு வலது பக்கம் எடுத்துருக்கோம் இடது பக்கத்தை முதல்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அந்த பின்னங்களை கூட்டுறது மாதிரி வரிசையா இதுல இருந்து வரிசையா கூட்டிட்டு வந்திருக்கோம் இதை ஃபர்ஸ்ட் 3/5 மைனஸ் 7/10 கூட்டிருக்கோம் கூட்டினா அதுக்கு மிச்சமெல்லாம் கண்டுபிடிச்சோம் 10 அதோட கூட்டி பார்த்தா என்ன வந்துருச்சு 4/10 அதுக்கடுத்து ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டோம் ரைட் ஹேண்ட் சைடு எடுக்கும்போது என்ன ஆயிடுச்சு 1/2 பிளஸ் 3/5 பிளஸ் மைனஸ் 7/10 இது ரெண்டையும் கூட்டும் போது முதல்ல அடைப்புகள் இருக்கிற இதை ஃபஸ்ட்டு கூட்டினோம் ரெண்டுக்கு மிச்சமாக 10 இருந்து அதை கூட்டிட்டு அதுக்கடுத்த பின்னத்தையும் கூட்டும் போது என்ன ஆயிடுச்சு சமான பின்னம் ஆயிடுச்சு கீழே வந்து 10 தான் இருந்தது இது ரெண்டையும் கூட்டும் போது 4/10 ஸோ அப்போ இடது பக்கம் சீக்வல்ட்டு வலது பக்கம் இப்படி நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு இந்த விகிதமுறை எண்களில் சேர்ப்பு பண்பு என்பது நிறுவனமாயிருக்கு புரியுதா ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஆ இப்போ விகிதமுறை எண்களில் சேர்ப்பு பண்பை பார்த்தோம் சேர்ப்பு பண்பில் கூட்டலை பொறுத்து நிறைவு செய்கிறதா அப்படின்னு பார்த்தா இப்போ இந்த கணக்கில் நம்ம வந்து ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்ததில் நிறைவு செய்தது இடது பக்கம் சீக்வல்ட்டு வலது பக்கம் அப்படிங்கிறது நிறைவு செய்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதுக்கடுத்த செயல்பாடு வந்து பெருக்கல் சேர்ப்பு பண்பில் பெருக்களை பொறுத்து இந்த சேர்ப்பு பண்பு வந்து நிறைவு செய்கிறதா அப்படின்னா இப்போ எப்படி கூட்டல் செயல்பாடு இருந்ததோ அதே மாதிரி தான் பெருக்கல் செயல்பாடும் ஏ பி சி அப்படின்னு மூணு விகிதம்னு எடுத்துக்கிறோம் விகிதம்னு எடுத்துக்கிட்டா ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி பெருக்கல் சி இந்த மாதிரி ஒரு செயல்பாட்டை நிறைவு செய்தா இந்த விகிதமுறையன் சேர்ப்பு பண்பை பொறுத்து என்ன செய்யுது பெருக்களுக்கு நிறைவு செய்கிறது என்று அர்த்தம் இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இது வந்து ஃபார்முலா இதுக்கு நம்ம ஒரு மறுபடியும் மீண்டும் என்ன செய்வோம் கூட்டலுக்கு எடுத்துக்கிட்டது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிட்டு அதை ப்ரூவ் பண்ணிட்டோம்னா பெருக்களை பொறுத்து சேர்ப்பு பண்பு விகிதமுறை எண்கள் நிறைவு செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாமா இப்போ ஏ சீக்குவல் டு 2/3 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிடுவோம் பி சீக்குவல் டு 4/6 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிடுவோம் சி சீக்குவல் டு -1/4 இப்படி மூன்று விகிதமுறை என்ன எடுத்துக்கிறோம் ஏ வந்து 2/3 பி 4/6 சி -1/4 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம் மூன்று விகிதமுறை எடுத்துக்கிறோம் இந்த மூன்று விகிதமுறை என்ன எடுத்துக்கிட்டு இது வந்து சேர்ப்பு பண்பை நிறைவு செய்கிறதா பெருக்கலுங்கிற செயல்பாட்டுக்கு நிறைவு செய்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம வரிசை செஞ்சு பார்ப்போம் ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி இதுதான் ஃபார்முலா இப்போ அதை எப்படி நம்ம ஃபுல்லாக பண்ணி பார்ப்போம் ஏக்கு என்ன பண்ணணும் 2/3 பி என்னது 4/6 பெருக்கல் சி என்னது -1/4 தட் இஸ் ஈக்குவல் டு அந்த பக்கம் போகணும் இது இடது பக்கம் வலது பக்கம் போவோம் ஏ அதே 2/3 பெருக்கல் பி 4/6 அதை பெருக்கிட்டு அப்புறமா என்ன செய்யணும் சி -1/4 பெருக்கிறோம் இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்குவோம் இதை ரைட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிறோம் புரியுதா இந்த மாதிரி நம்ம இந்த ஃபார்முலா எடுத்துக்கிட்டு ஏபிசின்னு மூணு விகித பொருளை எடுத்துக்கிட்டு இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் இடது பக்கம் வலது பக்கம் பிரிச்சுக்கிட்டோம் இதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும் இதை ப்ரூவ் பண்ணி காமிக்கணும் இதை ப்ரூவ் பண்ணிட்டாவே என்னது விகிதமுறை எண்கள் சேர்ப்பு பண்பை வந்து எனது பெருக்களை பொறுத்து நிறைவு செய்கிறது அப்படிங்கிறத நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு முதல்ல எடுத்துக்கிடுவோம் என்ன இருக்குது 2/3 பெருக்கல் 4/6 பெருக்கல் -1/4 ரைட் தட் இஸ் ஈக்குவல் டு 2/3 அப்படியே இருக்கும் ஃபஸ்ட்டு முதல்ல அடைப்புக்குள்ள உள்ள தானே செய்வோம் அப்போ அடைப்புக்குள்ள உள்ள தான் பண்ணுறோம் அப்போ தொகுதியை மட்டும் பெருக்கணும் 4 × -1/6 × 4 சரியா இப்போ 2/3 உங்களுக்கு தெரியும் 4 − 1 பெருக்கினா என்ன வரும் ஒரு +4 − 1 இப்போ ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கினா என்ன இருக்குது நம்ம முழுக்கல படிச்சிருக்கோம் ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்கினா −4 × 1 − -4 × 6 × 4 = 24 அடிஸ் ஈக்குவல் டு 2/3 பெருக்கல் −4/24 இப்போ நம்ம என்ன செய்யணும் விகிதமுறை எண்களை பொறுத்த மட்டும் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம முதலே படிச்சிருக்கோம் என்ன படிச்சிருக்கோம் எந்த விகிதமுறை என்ன இருந்தாலும் திட்ட வடிவத்தில் இருக்கணும் என்ன பண்ணக்கூடாது நம்ம வாட்டில்
எளிமைப்படுத்தாமல் போட்டக்கூடாது. இப்போ நம்ம அதை அடித்து பார்க்கலாம். ஓ ரெண்டு ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டா 24. திருப்பி என்ன பண்ணலாம், இந்த 1 4 4 3 4 12. இப்போ எங்கள் மேலே என்ன இருக்குது, -1 மட்டும்தான் இருக்குது. கீழே 3 × 3 தட் இஸ் ஈக்குவல் டு -1/9. இது என்னது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு. புரியுதா, திருப்பி சொல்லணுமா? ஒன்றும் இல்லை, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம இதை எடுத்துக்கிட்டோம். 2/3 பெருக்கல் 4/6 பெருக்கல் -1/4. முதல்ல அடைப்புக்குறியில் உள்ளதை நல்லா பெருக்கிறோம். பெருக்கலை பொறுத்த மட்டும் 2 விகிதமுறைகளின் பெருக்கல் அப்படிங்கிறது என்னது, தொகுதியும் தொகுதியும் பெருக்கணும், பகுதியும் பகுதியும் பெருக்கணும். இப்போ 4 -1 பெருக்கினா -4, 6 பெருக்கினா 24. இப்போ என்ன வந்துருச்சு, 2/3 பெருக்கல் -4/24. இப்போ நம்ம திட்ட வடிவம் அப்படிங்கிறத இருக்கிறதுனால இதை ரொம்ப எளிமைப்படுத்தணும். அதை நம்ம என்ன பண்ணலாம், இதெல்லாம் அடிக்க முடியுமோ அதை அடிச்சிட்டோம், முதல்ல ரெண்டையும் அடிக்கிறோம். 1 2 2 12 2 24. மேலே 4 இருக்கிறதுனால மறுபடியும் 4 1 4 4 முன்னாங்க 12. இப்போ மேலே வந்து -1 மட்டும்தான் இருக்குது, கீழே 3 × 3 9. இது வந்து என்னது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேயா, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சிட்டோம். இடது பக்கம் வந்து என்ன ஆயிடுச்சு, -1/9. இப்போ அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு பார்க்கணும். ரைட் ஹேண்ட் சைடு என்ன வரும், 2/3 பெருக்கல் 4/6 இன்ட்டு -1/4. ஒன்றும் இல்லை, முதல்ல 4/6 -1/4 பெருக்கிட்டு இதை பெருக்கணும். இப்போ இதை பெருக்கிட்டு இதை பெருக்கணும். அப்படி பெருக்கும்போது ரெண்டு ஈக்குவலாக வருதுன்னு பார்க்க போகிறோம், அவ்வளோதான். இது நமக்கு ஒன்றும் இல்லை, அதனால் செயல்பாடுகள் தான். நம்ம வந்து முதல்ல என்ன பண்ணியிருக்கோம், விகிதமுறை எண்களுடைய கணித செயல்பாடுகள் எல்லாமே பார்த்துருக்கோம். அதனுடைய அப்ளிகேஷன் தான், உன்னால் கூட்ட முடியுதா, கழிக்க முடியுதா, பெருக்க முடியுதா, வகுக்க முடியுதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டியதான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த மாதிரி பண்புகளை வந்து எல்லா எண்களுக்குமே கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ பாருங்கள், இப்போ ரொம்ப சிம்பிள், ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ 2/3 4/6 எல்லோரும் பண்ணிடலாம். பண்ணிடலாமா இல்லையா, ஏன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த விகிதமுறை எண்களில் பெருக்கல் ரொம்ப ஈஸி, ஒரு வேலையுமே கிடையாது. என்ன பண்ணிடலாம், அந்த தொகுதியும் தொகுதியும் பெருக்கிடலாம், 4 × 2 × 4. அடுத்து பகுதியவும் பகுதியவும் பெருக்கிடலாம். பெருக்கியாச்சா, அவ்வளோதான். அதோட எழுதிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணி அதை விட்டுறக்கூடாது, -1/4 அதை எழுதிக்கிறோம். இப்போ 2/4 பெருக்கினா என்ன வரும், என்ன வரும், 2 8/3/6 பெருக்கினா என்ன வரும், 3 6 18 பெருக்கல் -1/4 -1/4. சரியா, இப்போ பாருங்கள், படிச்சிடலாமா, நம்மளுடைய இதே தான். இப்போ 1 4 4 2 4 8. இப்போ மறுபடி 2 கீழே 18 இருக்கு, மறுபடி அடிக்கலாம். 1 2 2 9 2 18. இப்போ பாருங்கள், மேலே -1 மட்டும்தான் இருக்குது, -1 கீழே என்ன இருக்குது, 9 × 1 என்னது, 9 -1/9. இது -1/9 என்னது, ரைட் ஹேண்ட் சைடு. சரியா, அதாவது ரைட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணியிருக்கோம், முதல்ல ஏயவும் பியவும் பெருக்கியிருக்கோம். அதாவது 2/3 என்ற விகிதமுறை எண்ணையும் 4/6 என்ற விகிதமுறை எண்ணையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பெருக்கிட்டு அதோட என்ன பண்ணியிருக்கோம், -1/4 என்ன பெருக்கியிருக்கோம். இப்போ இதை பெருக்கும்போது என்ன ஆயிடுச்சு, 2 × 4/3 × 6 பெருக்கல் -1/4. இப்போ 2/4 பெருக்கினா 2 4 8, 3 6 பெருக்கினா 3 6 18 பெருக்கல் -1/4. இப்போ மறுபடியும் என்ன பண்ணோம், எளிமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த 4 இந்த 8 அடித்தோம். ஒரு தடவை 4 இருக்கு, இங்கே என்னது, 2 தடவை 4 இருக்குது. மேலே 2 இருக்குது, மறுபடியும் 18 இருக்குது. அதனால் 1 2 2 9 2 18. இப்போ 1 -1 பெருக்கினா -1 தான், 9 1 பெருக்கினா என்ன வருது, 9. இப்போ ரைட் ஹேண்ட் சைட் ஈக்குவல் டு -1/9. இப்போ நம்ம என்ன ஃபஸ்ட்டெல்லாம் செய்யணும், ரைட் ஹேண்ட் சைட் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம்னா தான் நம்ம பண்ண கணக்கு முதல்ல சொன்ன விதிப்படி என்ன இருக்கும், சரியாக இருக்கும். என்ன விதி என்ன சொன்னோம், A × B × C = B × A × B × C. இப்போ அதுபடி பார்த்தா ரைட் ஹேண்ட் சைடு என்ன வந்திருக்குது, -1/9. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வந்திருக்குது, -1/9. -1/9 -1/9 சமமாக இல்லையா. நம்ம முதல்ல செஞ்சது மாதிரி சேர்ப்பு பண்பானது விகிதமுறை எண்களில் பெருக்களை பொறுத்து நிறைவு செய்கிறதா, செஞ்சிருச்சா, இந்த மாதிரி கணக்கில் வந்தால் போட்டுடலாமா.
ஈஸியாக ஒன்றும் கஷ்டம் இல்லை. நம்ம என்ன பண்ணணும், இதை கரெக்டாக பார்ட் பார்ட்டாக செய்யணும். இரண்டு பார்ட்டாக எடுத்துக்கிட்டு ஒரு பக்கம் இடது பக்கம்னு எடுத்துகிட்டு இன்னொரு பக்கம் வலது பக்கம்னு எடுத்துக்கிட்டு இரண்டையும் நம்ம நிரூபிச்சிட்டோம்னா என்ன ஆயிரும், கணக்கை நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த பண்புகளை நம்ம ஈஸியாக நிறைவு செய்யலாம். இப்போ நம்ம இந்த விகிதமுறைகளில் சேர்ப்பு பண்புறதை பொறுத்தவரை என்னது, இரண்டு செயல்பாடுகளுக்கு பார்த்துருக்கோம். ஒன்று கூட்டல், முதல்ல கூட்டலுக்கு பார்த்தோம் அது நிறைவு செய்தது. அடுத்ததாக என்னது, சேர்ப்பு பண்பில் பெருக்கல், பெருக்கலுக்கு ஒரு எடுத்துக்காட்டை கொடுத்து அதையும் செஞ்சு பார்த்தோம், அது என்ன செஞ்சிருச்சு, நிறைவு செஞ்சிருச்சு. ஸோ அப்போ விகிதமுறை எண்கள் பெருக்கலை பொறுத்து சேர்ப்பு பண்பை கூட்டலுக்கும் பெருக்கலுக்கும் என்ன செஞ்சிருக்கு, நிறைவு செய்திருக்கிறது. சரியா? இப்போ அதே மாதிரி தான் நம்ம என்ன பார்த்துருக்கோம், முதல்ல என்ன பார்த்தோம், ஆரம்பத்தில் அடைவு பண்பு, அடைவு பண்புல என்ன செஞ்சோம், ஏதேனும் இரண்டு விகிதமுறைகளை எடுத்துக்கொண்டு அவற்றுடைய பெருக்குத்தொகை அல்லது கூட்டலை பொறுத்துனா என்னது, கூட்டுத்தொகை ஒரு விகிதமுறை எண்ணாக இருந்தால் கூட்டலை பொறுத்து விகிதமுறை எண்கள் என்ன செய்யுது, அடைவு பண்பை நிறைவு செய்கிறதாக அர்த்தம். அதே இது இரண்டு விகிதமுறைகளை எடுத்துக்கிட்டு பெருக்கி பார்க்குறோம், பெருக்குத்தொகை ஒரு பெருக்கலாக இருந்தால் விகிதமுறை எண்கள் பெருக்கலை பொறுத்தும் என்ன செய்யுது, அடைவு பண்பை பெற்றிருக்கிறதாக அர்த்தம். முதல் விதி. இரண்டாவது விதி என்ன சொல்லியிருக்கோம், பரிமாற்று பண்பு, அதாவது காமுடேட்டிவ் லா. காமுடேட்டிவ் லா என்னது, ஏதேனும் இரண்டு விகிதமுறைகளை எடுத்துக்கணும், எடுத்துக்கிட்டு அது ரெண்டையும் கூட்டுறோம், கூட்டி அது மீண்டும் ஒரு விகிதமுறை எண்ணாகவும் அதனுடைய மறுதலை, அதாவது ஏ பிளஸ் பி சீக்வல் டு பி பிளஸ் ஏ அப்படின்னு மாறி இருந்ததுன்னா, இப்படி மாற்றி கூட்டினாலும் சமமாக வந்துச்சுன்னா இதுக்கு பேர் என்னது, பரிமாற்று பண்பு. ஃபஸ்ட்டு பார்த்தோம் இது என்னது, கூட்டலை பொறுத்து நிறைவு செய்தது. அதுவே பெருக்கலை பொறுத்து ஏ இன்ட்டு பி சீக்வல் டு பி இன்ட்டு ஏ எப்படின்னு வந்ததுன்னா, இது என்னது, இது கூட்டல் இது பெருக்கல், பெருக்கலை பொறுத்து என்னது, பரிமாற்று பண்பு, அதாவது காமுடேட்டிவ் லாவை என்ன செஞ்சிருக்கு, நிறைவு செய்ததாக அர்த்தம். அதே நம்ம உங்களுக்கு இந்த உதாரணத்தை கூட நிரூபித்தோம். அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, மூன்று பண்புகளை பார்த்துருக்கோம். மூன்று பண்புகளை பார்த்ததில்ல, அடைவு பண்பு, பரிமாற்று பண்பு, சேர்ப்பு பண்பு. இன்னும் என்ன, அடுத்த வகுப்புகளை நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் வந்து பங்கீட்டு பண்பு இருக்குது, அதுபோக சமணி பண்பு, நேர்மாறு, கூட்டல் நேர்மாறு, பெருக்கல் நேர்மாறுலாம் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த வகுப்பில் படிக்கலாம். இந்த எட்டு பண்புகளும் இந்த விகிதமுறை எண்களுக்கும் இருக்குது. இதில் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்து என்ன பண்ணியிருக்கோம், மூன்று பண்புகளை பார்த்துருக்கோம். அடுத்த வகுப்புகளில் இதில் என்ன செய்யலாம் நம்ம பார்க்கலாம். நீங்கள் என்ன செய்யணும், இதுக்கடுத்து பயிற்சிகள் இருக்குது நமது புக்கில், என்ன செய்யுது, பின்பக்கம் பயிற்சிகள் இருக்குது. இதை சார்ந்த கணக்குகள் நிறையா இருக்குது, ஒவ்வொரு கணக்கை என்ன செய்யுங்க, எடுத்து போடுங்க. பார்த்தீங்கன்னா என்ன செய்யலாம், எந்தெந்த கணக்குகள்லாம் நம்ம இதை சார்ந்து வந்திருக்கு, இது நம்மளால் சால்வ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத இந்த வகுப்பில் நீங்கள் பாருங்கள். நன்றி, வணக்கம்.